Hey guys, welcome to my channel. Polity lecture 1, last video la paathirnom, idu lecture 2. Charter Act of 1833. Adha pathiyum, Charter Act of 1853. Adhu Crown Rule paakalam. Charter Act of 1833. In the act vandu 1773 liye oru point paathirnom. In the act centralization kana oru first act a irundhathu appdinu. பட் ஃபைனல் ஸ்டெப் டு வாட் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா 1833. ஏன்னா இதுக்கப்புறமா வர ஆக்ட்ஸ்லாம் டீசென்ட்ரலைசேஷனை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 1773 சென்ட்ரலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, 1833 சென்ட்ரலைசேஷன் கம்ப்ளீட் ஆகும். இதில் என்ன சென்ட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாற்றிருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இதனால் அவருக்கு வந்து என்டையர் பிரிட்டிஷ் இந்தியாவோட கண்ட்ரோலும் அவருக்கு கீழே வருது. ஃபஸ்ட்டு வந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா வில்லியம் பென்டிக். அதில் பார்த்தோம் 1773 ஆக்டில் ஃபஸ்ட் வந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஓகே, இதில் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பவர்ஸ் எல்லாத்தையும் டிப்ரைவ் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிஸ் கிட்ட இருந்து. ஏன் அப்படின்னா, லெஜிஸ்லேட் ஒரு ஒரு டெரிட்டரியோட ஓவர் கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்குது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கிற அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எல்லாம், மற்ற பிரசிடென்சிஸ் கிட்ட இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எல்லாத்தையும் டிப்ரைவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆக்ட்ஸில் உண்டு பண்ண லாஸ் எல்லாத்தையும் ரெகுலேஷன் சொல்லணும். இந்த ஆக்ட் படி உருவாக போகிற லாஸ் எல்லாத்தையும் ஆக்ட் அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு கமர்ஷியல் பாடியாக மட்டும் இருந்துட்டு இருந்ததை இது ஸ்டாப் பண்ணிச்சு. பிகாஸ் அவங்க வந்து இனிமேல் பியூர்லி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறுறதுக்கு இந்த ஆக்ட் வந்து வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். சார்டர் ஆக்ட் ஆஃப் 1833 இருக்கிற இன்னொரு நல்ல ப்ரொவிஷன் என்னென்னா, இது வந்து இவங்க வந்து ஓப்பன் காம்படிஷன் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் சிவில் சர்வன்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் நிறைய பேர் அதை அப்போஸ் பண்ணதால் அந்த ஓப்பன் செலெக்ஷன் அதை வந்து வித்ட்ரூ பண்ணிடுறாங்க. ஆனால் 1853 நெக்ஸ்ட் ஆக்டில் வந்து 1854 மெக்காலி கமிட்டி ஃபார்ம் பண்ணி சிவில் சர்வன்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. அது நெக்ஸ்ட் ஆக்டில் பார்க்கலாம். ஸோ இதில் தான் 1833 ஆக்ட் என்னென்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக மாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தவர் யாருன்னா வில்லியம் பென்டிக். செகண்ட் பாயிண்ட் வந்து மற்ற பிரசிடென்சிஸ் கிட்ட இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை, பாம்பே அண்ட் மெட்ராஸ் இந்த பிரசிடென்சிஸ் கிட்ட இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை வந்து டிப்ரைவ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆக்ட் மூலியமாக உருவாகிற லாஸில் ஆக்டுனும், இதுக்கு முன்னாடி ஆக்ட் மூலியமாக உருவாந்த லாஸ் எல்லாத்தையும் ரெகுலேஷன்ஸுனும் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்பெனி வந்து ஒரு கமர்ஷியல் பாடியாக மட்டும் இல்லாமல் இப்போ என்னவா மாறுதுன்னா, பியூர்லி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாகவும் மாறுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சார்டர் ஆக்ட் ஆஃப் 1833 அட்டெம்ப்டட் டு இன்ட்ரடியூஸ் அ சிஸ்டம் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் சிவில் சர்வன்ஸ். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகுது, பிகாஸ் நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்க, அதனால் அது வித்ட்ரூ பண்ணிடுறாங்க. இதுதான் 1833. நெக்ஸ்ட் ஆக்ட் சார்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இதுதான் வந்து சார்ட்டர் ஆக்ட்ஸ்லேயே வந்து 1793 1853 வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணுற சார்ட்டர் ஆக்ட்லேயே இந்த லாஸ்ட் சார்ட்டர் ஆக்ட்னா இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. 1793 1853 வரைக்கும் அவங்க சார்ட்டர் ஆக்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவையும் எக்ஸிக்யூட்டிவையும் கவர்னர் ஜெனரல் இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கவர்னர் ஜெனரலுடைய லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸையும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்காக 6 புதுசாக 6 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்பெஷலாக சொல்லணும்னா, கவர்னர் ஜெனரலோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டது, பிற்காலத்தில் அறியப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு மினி பார்லிமெண்ட் மாதிரி ஆட் பண்ணுச்சு. நமக்கு இப்போ தெரியும் பார்லிமெண்ட்டில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நடக்குதுன்னு, அதனால் அந்த கவுன்சில் வந்து மினி பார்லிமெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்பெஷல் மெஷினரியாக உருவாகுது இந்த ஆக்டில் இருந்து தான்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் பாயிண்ட் அந்த 1853 ஆக்டோட ஃபஸ்ட் பாயிண்ட், இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸாக பிரிக்கிறாங்க. கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவோட லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் இது தான், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் இது தான் பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 புதிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் அந்த கவுன்சிலுக்கு ஆட் பண்ணுறாங்க. இது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு பிற்காலத்தில் சொல்லப்பட்டது, மினி பார்லிமெண்ட் மாதிரி இதை ஆக்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் 1833 சொன்ன ஒரு பாயிண்ட் தான் ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வெண்ட்ஸ், அதை மெக்காலி கமிட்டி மூலியமாக இன்ட்ரோ பண்ணுறாங்க 1854. நெக்ஸ்ட் வந்து கம்பெனி ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது இவ்வளோ பீரியட்க்குன்னு சொல்லாமல் ஒரு கால வரையற்ற எக்ஸ்டென்ஷனை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ வேணாலும் பார்லிமெண்ட் விரும்பிச்சுன்னா கம்பெனி ரூலை எப்போ வேணாலும் டெர்மினேட் பண்ணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோக்கல் ரெப்ரசன்டேஷனாக இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் லோக்கல் ரெப்ரசன்டேஷனாக இன்ட்ரோ பண்ணுறாங்க. மொத்தம் 6 நியூ லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 6 மெம்பர்ஸில் 4 மெம்பர்ஸ் வந்து லோக்கல் கவர்மெண்ட் தான், மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா இந்த பிளேஸில் இருந்து 4 மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இட் இன்ட்ரடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஆஃப் த 6 நியூ லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் த கவர்னர் ஜென்ரல்ஸ் கவுன்சில், 4 மெம்பர்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ், பாம்பே, ஆக்ரா அண்ட் பெங்கால். இதை வந்து 1853 பாயிண்ட் என்ன, செப்பரேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், ஓப்பன் காம்படிஷன் டு சிவில் சர்வெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த 6 லோக்கல் ரெப்ரசன்டேஷன், 6 மெம்பரில் 4 மெம்பர் வந்து லோக்கல் கவர்மெண்ட் மூலமாக எடுக்கிறாங்க, அண்ட் தென் கம்பெனி ரூல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரௌன் ரூல், 1858 to 1947 வரைக்கும் எடுத்துருக்கான் க்ரௌன் ரூல். இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்புறமா அவங்க கையில் எடுக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷனை. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதுக்கப்புறமா 1858 கொண்டுட்டு வராங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆக்ட் ஃபார் த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை வைஸ்ராயாக மாற்றிடுவாங்க, அப்படி வந்து வைஸ்ராய் தான் லார்ட் கேனிங். நெக்ஸ்ட்டு அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தாங்க இல்லையா, அண்ட் கோர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கோர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் வந்து 1773 அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் 1784 அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அண்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இதில் வந்து அது எல்லாத்தையும் இப்போது அந்த டபுள் கவர்மெண்ட்டை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஆஃபீஸை க்ரியேட் பண்ணி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கிற ஓவர் கண்ட்ரோலும் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் பிரிட்டிஷ் கேபினெட்க்கு வந்து இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் கேபினெட்டோட மெம்பராக இருப்பார், இவர் தான் அங்கே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாகவும் இருப்பார். 15 மெம்பர் கவுன்சில் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அவங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு அசஸ்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு அட்வைசரி பாடி மட்டும்தான், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து சேர்மனாக அந்த கவுன்சிலோட சேர்மனாக இருப்பார். நெக்ஸ்ட்டு இட் கான்ஸ்டிடியூட்டட் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன் கவுன்சில் ஆஸ் அ பாடி கார்பரேட் கேப்பபிள் ஆஃப் சூயிங் அண்ட் பீயிங் ஷியூர்ட் இன் இந்தியா அண்ட் இன் இங்கிலாந்து. ஆக்சுவலாக இந்த கவுன்சில் வந்து இந்தியாவுக்கும், இந்தியாவில் என்ன நடக்குது இங்கிலாண்டில் என்ன நடக்குது ரெண்டுத்துக்கும் ஒரு தகவல் பரிமாறுறதுக்காகவும், அண்ட் இங்கே நடக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிள ஏற்றுக்கக்கூடிய ஒரு பாடியாகவும் இருந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன தான் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்ததாக அவங்க ஃபீல் பண்ணாலும் பெருசாக எதுவுமே மாற்றலை. ஏன் அப்படின்னா, இப்பயும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அப்பயும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட இந்த 3 ஆக்ட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.